ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோன்னா சென்னையில் நடக்கிற புக் ஃபேருக்கு நான் வந்து போயிருந்தோம். நந்தனம் YMCA க்ரௌண்டில் நடக்கிற புக் ஃபேருக்கு போயிருந்தோம். ஸோ அதில் புக்ஸ் வாங்கினதில் உங்ககிட்ட காமிக்கலான்னு. ஸோ இது வந்து சுதாமூர்த்தி அவங்களுடைய ஹவ் ஐ டாட் மை கிராண்ட் மதர் டு ரீட் அண்ட் அதர் ஸ்டோரிஸ். ஸோ இந்த சுதாமூர்த்தி அவங்க எழுதின நிறைய புக்ஸ் நான் வந்து படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இதோட ரேட் வந்து 250 ரூபீஸ் கிட்ட. ஸோ நிறைய கம்மி பண்ணி கொடுத்தாங்க, நிறைய கடையில் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து குலிவர்ஸ் ட்ராவல். இந்த ஸ்டோரி எனக்கு கொஞ்சம் தெரியும், பட் ஃபுல்லாக ரீட் பண்ணணுக்காக இந்த புக் வாங்கினேன். ஸோ இந்த புக்கோட ரேட் வந்து 110 ரூபீஸ். நெக்ஸ்ட் வந்து அரவுண்ட் தி வேர்ல்ட் இன் 80 டேஸ். இதுலேயும் ஒரு போர்ஷன் ஆஃப் தி ஸ்டோரி வந்து எனக்கு தெரியும், பட் ஃபுல் ஸ்டோரி நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ இதை வந்து வாங்கலான்னு வாங்கினேன். இதுவும் 110 ரூபீஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஷெர்லாக் ஹோம்ஸோடது வந்து ஃபுல்லாக டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன். இதுவும் 110 ரூபீஸ் தான். ஸோ எல்லாமே ஒரே ரேட் தான். ஸோ நல்லா கம்மி பண்ணி தந்தாங்க, நிறைய புக்ஸ் வாங்கினா நல்லா கம்மி பண்ணி தந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் சாரோட விங்ஸ் ஆஃப் ஃபயர் ஆட்டோபயோகிராஃபி புக் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன், எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதனால் இங்கே கிடச்சிது, அதனால் நான் வந்து வாங்கினேன். ஸோ இந்த புக்கோட ரேட் வந்து 355 ரூபீஸ் வந்தது எனக்கு. இங்கிலீஷ் வெர்ஷனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன ஸ்டோரிஸ். இது வந்து அக்பர் பீர்பாலோட ஸ்டோரிஸு. ஸோ இப்போ நம்ம இங்கே ட்ராவல் பண்ணுறோன்னா இதை நம்ம வந்து ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சின்ன புக்காக தான் இருக்கும், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது வந்து 45 ரூபீஸ். நெக்ஸ்ட் வந்து தென்னாலிராமன். இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபன்னியாக இருக்கும் ஸ்டோரிஸ் எல்லாம். ஸோ இதுவும் 45 ரூபீஸ் தான். ரொம்ப சின்ன சின்ன புக்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த புக்கு பார்த்தோன்னா முல்லா நசருதீன் ஸ்டோரிஸ். ஸோ இதுவுமே சின்ன சின்ன ஸ்டோரிஸாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதோட ரேட் வந்து 59 ரூபீஸ். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த புக்கோட இது கொஞ்சம் பெரிய புக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து தி ஜங்கிள்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ இதுவுமே சின்ன சின்ன ஸ்டோரிஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதோட ரேட்டும் 59 ரூபீஸ். ஸோ எல்லா புக்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன். ஸோ தெனாலிராமன் ஸ்டோரி. ஸோ தெனாலிராமன் ஸ்டோரிஸே நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நிறைய பிக்சர்ஸ் வச்ச மாதிரி இருந்தது, ரொம்ப ஷார்ட் ஸ்டோரிஸ். 151 ஸ்டோரிஸ் இருக்கும். இதோட ரேட் வந்து 130 ரூபீஸ் தான். ஸோ இது வந்து பெட் டைம் ஸ்டோரிஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மண்டல் ஆர்ட். இது வந்து கலரிங். நான் வந்து அமேசானில் பார்த்ததுலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, 300 ரூபீஸ் கிட்டே இருந்தது. இது நான் வந்து ரொம்ப சீப்பாக தான் வாங்கினேன், 150 ரூபீஸ்க்கு தான் வாங்கினேன். அதுவுமே கம்மி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தமிழ் ஸ்டோரிஸ் எல்லாமே. ஸோ இது வந்து பீர்பால் கதைகள். இது வந்து 12 ரூபீஸ். ரொம்ப ஷார்ட் ஸ்டோரிஸ். இப்போ நீங்கள் யாருக்கு கிஃப்ட் பண்ணுறீங்க இல்லை ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்குறீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பீர்பால் ஸ்டோரிஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா குரல் நெறி கதைகள் அப்படின்னு புக் இருந்தது. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இது ஒன்றும். இது வந்து 12 ரூபீஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஹரிச்சந்திரனின் கதைகள். ஸோ இதுவுமே கொஞ்சம் பெரிய புக்கு தான் இது, ஃபஸ்ட்டு பார்த்ததை விட. ஸோ இதோட ரேட் வந்து 45 ரூபீஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து எங்கள் அம்மா கொஞ்சம் புக்ஸ் வாங்கியிருந்தாங்க. இது ஆறாம் திணைன்னு ஒரு புக்கு. ஸோ இது ஃபுல்லாக இந்த மெடிசினல் வேல்யூ அந்த மாதிரி புக்கு. ஸோ இதோட ரேட் வந்து 180 ரூபீஸ். ஸோ இந்த புக்கு பார்த்திங்கன்னா மருதன வேண்டாவாம ஒரு புக்கு. ஸோ இதுவுமே ஃபுல்லாக மெடிசினல் வேல்யூ புக்கு தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து 145 ரூபீஸ். ஸோ இதுலேயே வந்து எடிஷன்ஸ் மாதிரி இருக்குது, ஃபர்ஸ்ட் எடிஷன் செகண்ட் எடிஷன் அப்படின்னு. அப்புறம் தாயார் சன்னதி அப்படின்னு ஒரு புக்கு.
ஸோ அதை விட இது கொஞ்சம் நிறைய பெரிய புக்கு தான். ஸோ இது வந்து ருப்பீஸ் 250 ருபீஸ். இது நெக்ஸ்ட் வந்து மூங்கில் மூச்சு அப்படின்னு ஒரு கதை நினைக்கிறேன். ஸோ இது ருப்பீஸ் 160. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் பேப்பர். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு. நான் வந்து ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இதை பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஸ்க்ராட்ச் பேப்பர் என்னதுன்னா பிளாக் கலரில் பேப்பர் இருக்கும். நம்ம அது ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணும்போது கீழே கலர் கலராக நம்ம எழுதுறது அப்படியே வந்து தெரியும். ஸோ மேலே இருக்கிறது நம்ம அப்படியே சுரண்டி எடுக்கணும். சுரண்டி எடுத்தால் கீழே இருக்க கலர்ஸ் நம்ம எழுதுனது மாதிரி தெரியும். ஸோ அது ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் அந்த பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதோட ரேட் கொஞ்சம் ஜாஸ்தி தான், 150 ருபீஸ் இது. ஸோ நீங்கள் இந்த புக் ஃபேரை விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்ச் 9th இது முடியுது. இதோட அட்ரஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன மாதிரி புக்ஸ் படிக்க போகிறீங்க, புக்ஸ் படிக்க பிடிக்குமா, நான் வாங்கின எந்த புக்ஸும் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, ஸோ அதெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேவிஸ் கிரியேட்டிவ் கார்னர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.